ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இப்போ இருக்கக்கூடிய உணவுமுறை மாற்றங்கள் காரணமாக சின்ன பசங்கள்லேருந்து கால் வலி பிரச்சனையால் அவஸ்தப்படுறாங்க. இந்த கால் வலி வந்துட்டாலே சரியான முறையில் அவங்களால தூங்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு நரக வேதனையை தரும் அது. இந்த கால் வலி பிரச்சனையை ஒரே நாள்லேயே சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து பயன்படுத்தும் போது நிரந்தரமாக உங்களுக்கு அந்த கால் வலி பிரச்சனையிலேருந்து விடுதலை பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் பழையபடி உங்களால் நல்லா ரொம்ப நேரம் நிற்க முடியும், ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். கால் வலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு நாள் நம்ம நீண்ட நேரம் நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த பாரத்தையுமே நம்மளுடைய காலும் பாதமும் தான் தாங்குது. நம்மளுடைய உடல் எடை அதிகரிப்பின் காரணமாகவும் கால் வலி வரும், இல்லை எலும்பு மூட்டு இனிப்பில் உள்ள காயம் காரணமாகவும் கால் வலி வரும், தசை நார்களில் கிழிசல் இருந்தாலும் வரும், ரத்தம் உறைதல் காரணமாகவும் வரும். சில பேருக்கு மோசமான ரத்த ஓட்டம் காரணமாகவும் இருக்கலாம், இல்லைனா வெரிக்கோஸ் வெயின் சொல்லக்கூடிய அந்த சுருள் நரம்புன்னு சொல்லுவாங்க, அதாவது சுருள் சிறை நரம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதன் காரணமாகவும் கால்வலி வரலாம். கால்வலி வரப்போகுதுன்றதை ரொம்ப எளிதாக கண்டுபிடிக்கலாம். நம்முடைய கால் பகுதிக்கும் முதுகு தண்டினுடைய பின்புறத்தில் கீழ்ப்பகுதிக்கும் உணர்வு இல்லாமல் இருக்கும், இல்லைனா சுகர் பேஷண்ட் அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு வந்து சேதமடையும், அந்த பாதத்தில் வந்து ஒரு விதமான கூச்சம் இருக்கும், இல்லைனா பின்னங்கால் தசை பிடித்து நரம்பு வந்து சில பேருக்கு இழுக்கும், இது வந்து சியாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கால் வலி வரத்துக்கு காரணங்கள். இப்போ இந்த கால் வலியை சரி செய்யக்கூடிய டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயை சேர்த்துக்குங்க. ஆங்கிலத்தில் செசமி ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு அதே அளவுக்கு ஆமணக்கு எண்ணெய், இன்னொரு பேர் விளக்கெண்ணெய்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்துதான் அதில் 1/2 பங்கு அளவுக்கு அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர அளவுக்கு கலந்துக்குங்க. சட்டுன்னு எலுமிச்சைப்பழ ஜூஸ் வந்து அந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகாது, நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். இப்போ இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், தேவைப்படும் போது எடுத்து பயன்படுத்திக்கலாம். 7 நாளைக்கு வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கோ, உதாரணத்துக்கு வலிகள் எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மூட்டு பகுதிகள் அதிகமாக இருக்கும், தசை பகுதிகள் அதிகமாக இருக்கும், இல்லைனா குதிக்கால் பகுதிகளில் அதிகமான வலி இருக்கும். அந்த இடங்களில் தடவி விடலாம். தடவி விட்டுட்டு அப்படியே விட்டுறாதீங்க, அட்லீஸ்ட் 5-10 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், எலுமிச்சைப்பழசாறு மூணுமே நல்லா அந்த தசைகளில் நல்லா வந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். 1-2 மணி நேரம் அப்படியே விடலாம், இல்லைனா இரவு முழுவதுமே முடிஞ்சால் அப்படியே விடலாம். அதுக்கப்புறம் காலையில் எப்பயும் போதெல்லாம் வந்து நீங்கள் குளிக்கலாம். இது நல்லா அப்சர்வ் ஆகிடும், அதனால் எந்த விதமான பயமும் வேண்டாம். அதுக்கப்புறமா அதாவது இல்லை நாங்கள் 1-2 மணி நேரம் விட்டுட்டு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சிடலாம்னா தாராளமாக தொடச்சி விடலாம். இது எப்போ நீங்கள் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை பண்ணும்போது நல்ல ஒரு அருமையான பலன் தெரியும். இது நீங்கள் பண்ண 1-2 மணி நேரத்துலேயே உங்களுக்கு கால் வலி சுத்தமாகவே இருக்காது. அதே மாதிரி ஒரே நாளில் உங்களுக்கு கால் வலி நிரந்தரமாக சரியாகிடுமா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல. அட்லீஸ்ட் 1-2 வேளை வீதம் 3 நாளைக்கு தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கால் வலி இருந்த இடமே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா அந்த ரத்த ஓட்டம் அந்த இடத்துல அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த தசை எல்லாமே வந்து உங்களுக்கு அதாவது அந்த தசை பிடிப்பு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்லா உங்களுக்கு கால் பழையபடி வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ரொம்ப அருமையான ரிசல்ட் கொடுக்கும் இது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருட்கள் தான். பொதுவாகவே எதிர்காலத்தில் கால் வலி வரக்கூடாது அப்படின்னா விட்டமின் டி நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். விட்டமின் டி நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப செலவு பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. 10 நிமிஷம் நல்லா அடிக்கிற வெயிலில் நின்னாலே போதும், விட்டமின் டி ரொம்ப எளிதாக நம்ம உடம்புல வந்து சேர ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்ததான் பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு உலர் காய்ந்த திராட்சைகள், இல்லைன்னா வந்து நிறைய நட்ஸ் வகைகள், இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்புல அதிகப்படியான பொட்டாசியம் விட்டமின் டி ரொம்ப எளிதாக சேர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.